ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ. இப்போ எங்கே போகிறோன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பப்பி இருக்குது. அந்த பப்பிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பவே கொஞ்சம் ரேஷஸாக இருக்குது. அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். சொல்ல மாதிரிட்டேன், அவர் பேர் வந்து டாம்னு வச்சுருக்கோம். அவர் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபு ஸ்கூப் அப்புறம் காட்டுறேன், டாம் மட்டும் இப்போதைக்கு காட்டுறேன். டாம் டாம் மதிக்க மாட்டான், நாம தான் போய் அவனை தூக்கணும். நான் சொன்னேன் ஸ்கூப், இவர் தான் அவர் ஸ்கூபு. Tom, come on, get up. Actually, இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போனோம், பட் இவனால இது வந்து நம்ம டாமு கொடுத்த மாத்திரை. இவ்வளோ குட்டிஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் ஆஃப் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா? பயந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு வந்துட்டோம். இப்போ டாக்டர் என்ன சொன்னாலும் ஒரு குட்டி மாத்திரை ஒன்று கொடுத்தாரு, நீங்கள் காமிச்சிங்க இல்லையா, அந்த மாத்திரை ஒன்று கொடுத்தாரு. ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபாலில் கலந்து கொடுக்க சொன்னார், ஆஃப் ஆஃபாக கொடுக்க சொன்னார். மேபி டாம் ஒரு ரெண்டு நாளாக நல்லாயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்ல இந்த வீடியோவில், அவ்வளோதான். எனக்கே இந்த அதிகமாக இந்த வாயில ஜீவன் மேலே கேர் அதிகமானா, நம்மளுக்கு பசி எடுத்தாலும் நம்மளுக்கு கோவம் வந்தாலும் நம்ம எமோஷன்ஸை நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லி அழ முடியும், கத்த முடியும். பட் அனிமல்ஸால் அது பண்ண முடியாது. என்னப்பா டயர்டாக இருக்கீங்களா, போய் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக பார்க்கலாம். உங்கள் டாம் நல்லா விளையாடுவார், அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன், அப்ப திடீர்